Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. Great learning, greater future. அனைவருக்கும் வணக்கம், நான் நந்தினி. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோல இருக்கிற ரஷ்ய அதிபர் மாளிகையில திடீர்னு ட்ரோன் தாக்குதல் நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கு. உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு வருஷத்துக்கு மேல போர் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அனைவருக்குமே தெரியும். கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கின போர் ஒரு வருஷத்தை கடந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் கூட அது பெரிய அளவுல பலன் கொடுக்கல. ரஷ்ய அதிபர் புதின் இந்த போரில் வெல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல மிக உறுதியாக இருக்கிறாரு. இந்த சூழலில் உக்ரைன் மீது ரஷ்யா சில பரபரப்பான புகார்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது அதிபர் புதினை கொல்வதற்கு உக்ரைன் முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதற்காக உக்ரைன் 2 ட்ரோன்களை ஏவியதாகவும் கடைசி நிமிடத்துல அது சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கும் தற்போது ரஷ்யா தயாராகிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த தாக்குதல்ல புதின் உயிருக்கு ஆபத்து எதுவும் ஏற்படல, அவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரஷ்ய அதிபர் மாளிகையில ஒரு பகுதியில தீப்பிடித்து எரியக்கூடிய வீடியோவும் இணையதளத்துல பரவிட்டு இருக்கு. இருப்பினும் இதுல பொருள் சேதம் எதுவும் ஏற்படவில்லை அப்படின்னு தான் ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோன் தாக்குதல் ஒரு திட்டமிட்ட பயங்கரவாத செயல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரஷ்யா தங்கள் நாட்டுடைய தலைவரை கொல்ல எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு சாடியிருக்கு. இந்த ட்ரோன் தாக்குதல் முயற்சி நடந்தபோது புதின் அதிபர் மாளிகையில் இல்லை அப்படின்னுட்டு கிரெம்லின் தங்களுடைய தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இணையதளத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோவில் ரஷ்ய அதிபர் மாளிகையிலிருந்து வெள்ளை நிற புகை வெளியே வந்துட்டுருக்கு. இன்னொரு வீடியோவில் அதிபர் மாளிகைக்கு மேலே அந்த ட்ரோனை ரஷ்யா சுட்டு வீழ்த்துவதும் கூட பதிவாகி இருக்கு. இதற்கிடையே தான் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இனி அங்கீகரிக்கப்படாத ட்ரோன்கள் பறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை மாஸ்கோவுடைய மேயர் பிறப்பிச்சிருக்காரு. இது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசு அதிகாரிகள் கிட்ட சிறப்பு அனுமதி பெறணும், அனுமதி இல்லாமல் எந்த விமானங்களும் ட்ரோன்களும் பறக்கக்கூடாது, அங்கீகரிக்கப்படாத ட்ரோன்கள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்கோவுடைய மேயர். ரஷ்யாவோட கிரெம்லின் மாளிகை மீதே இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை கிளப்பி இருந்தாலும் கூட May 9 நடக்கக்கூடிய அந்த நாட்டு இராணுவத்துடைய வெற்றி பேரணி திட்டமிட்ட மாதிரியே நடக்கும் அப்படின்னுட்டு ரஷ்யா கூறியிருக்காங்க. சுமார் 27 மில்லியன் உயிர்களை பலி கொடுத்து சோவியத் யூனியன் ஹிட்லருடைய நாஜிக்களை விரட்டி அடித்த தியாகத்தை மக்களிடையே விளக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த வெற்றி பேரணி. உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருந்தாலும் கூட இந்த வெற்றி பேரணி உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கு. உக்ரைன் கிட்ட இருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டும் இருக்கிறது. இருப்பினும் கூட திட்டமிட்டபடி இந்த பேரணியை நடத்துறதுக்கான நடவடிக்கைகளை ரஷ்யா எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் பொறுப்பேற்கல, மாறா என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யாவே அவங்க மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு அந்த பழியை உக்ரைன் மீது போடுறாங்க அப்படின்னுட்டும் இது ஒரு திட்டமிடப்பட்ட அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஒரு நாடகம், தாக்குதல் நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உக்ரைன். இதற்கிடையே தான் உக்ரைன் தலைநகர் கீவ் மீதும் கெர்சான் நகர் மீதும் ரஷ்யா அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. ரஷ்யா ஏவுன ஏவுகணைகள் ரயில் நிலையம் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டை தாக்கி இருக்கு. இந்த தாக்குதலில் 21 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க, 48 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. கிரெம்லின் மாளிகை மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.